குரூப் ஆஃப் கம்பெனிஸை மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால் டீம் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஐ டெலிகேட் திங்ஸ். அவங்க எந்த ஒர்க்கையும் வந்து அவங்க போய் நின்று பண்ணவே மாட்டாங்க. தே வில் ஹாவ் பீப்புள். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு மேனேஜர் வந்து இருப்பாங்க. Never get into the business. Micromanage பண்ணவே பண்ணாதீங்க. டெய்லி சேல்ஸ் வந்து எல்லாம் கரெக்டா நடக்கும்னு நினைச்சா, நான் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் தான் பர்ச்சேஸ்க்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கீங்களேன், இட் இஸ் இம்பாசிபிள். How do you handle all these verticals, sir? Different verticals. You'll be traveling around a lot. Without getting bored, எப்படி உங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்? ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஒன்று, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி போர் அடிக்காமல் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. நம்பர் ஒன் என்ன அப்படின்னு வந்து சொன்னால், மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையில் ஒரு 9-to-5 ஜாபே வந்து கஷ்டமாக இருக்கும்போது, இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால், டீம் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஐ டெலிகேட் திங்ஸ். எங்கள் தாத்தா கிட்டேருந்து எங்கள் மாமா உயிரோடு இருக்கும்போதே, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த 1993-ல் 1997 நான் காலேஜ் அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன டைம்லேருந்து எங்கள் மாமாவோட நான் ரொம்ப க்ளோஸாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட ட்ராவல் பண்ணது, அவரோட பிஸ்னஸ் ஸ்டைலு, அவர் பேசுகிற விஷயம், இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்து வந்து வந்ததுனால எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் தெரியல. ஸோ அந்த 9-to-5 நீங்கள் வந்து சொல்லும் போது, நான் வந்து இது ஒரு ஒரு பெரிய ஒரு பேர்டனாக வந்து நினைக்கவே இல்லை. பெரிய ஒரு பர்டனை வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எங்கள் தாத்தா காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்து வண்டியில் ஏறினாங்க அப்படின்னு சொன்னால், மத்தியானம் ஷார்ப்பாக 1:30 எங்கள் வீட்டில் வந்து பெல் அடிக்கும், கரெக்டாக வந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் 4:30, நைட் வந்து 9:30. ஸோ இந்த டைம் அவங்க மேனேஜ் பண்ணுறதை நான் வந்து பார்த்து அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு, ப்ளஸ் டெலிகேஷன். அவங்க எந்த ஒர்க்கையும் வந்து எங்கள் தாத்தாவோ எங்கள் மாமாவோ அவங்க போய் நின்று பண்ணவே மாட்டாங்க. தே வில் ஹாவ் பீப்புள். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு மேனேஜர் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு மேனேஜருக்கு கீழேயும் வந்து செகண்ட் இன் கமாண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே. ஸோ அந்த கார்பரேட் ஹையரார்க்கியை எங்கள் தாத்தா வந்து 3rd class தான் வந்து படிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அவுட் ஆஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹீ டிட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அவர்கிட்டருந்து படித்ததுனால எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சு. இட் இஸ் நாட் லைக் நான் எப்போவுமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அகைன் என்னோட பிஎன்ஐ மெம்பர்ஸ் கிட்ட, ஃபெல்லோ ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நெவர் கெட் இன் டு த பிஸ்னஸ். மைக்ரோ மேனேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒவ்வொரு கடையிலையும் போய் நான் தான் வந்து பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணி, நான் தான் வந்து ஷட்டர் அடைக்கணும், நான் தான் வந்து எங்கள் கல்லால் வந்து பணத்தை வந்து கட்டணும், நான் தான் வந்து டெய்லி சேல்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு நினைச்சா, நான் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் தான் பர்ச்சேஸ்க்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின், இப்படி ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் நினைச்சா ஒருத்தன் ஒரு கல்லாவை மட்டும் தான் கட்ட முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே டெலிகேட் பண்ணிட்டோம். அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அவன் திருட மாட்டானா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது வந்து, தட் இஸ் வேர் யுவர் சிஸ்டம் வில் கம் இன் பிளேஸ். தட் இஸ் வேர் யுவர் சிஸ்டம் கம் இன் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும், ஓகே, நீ இவ்வளோ இவ்வளோ மாவு போட்டேன்னா இவ்வளோ பரோட்டா நீ எடுத்துருக்கணும். ஸோ அதுதான், அங்கே தான் நீங்கள் இன்புட் வர்சஸ் அவுட்புட் வந்து பார்த்து உங்கள் சிஸ்டமை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், டெலிகேட்டிங் த திங்ஸ் அண்ட் மேனேஜிங் த பிஸ்னஸ் வில் பி ஈஸி. ஸோ நெவர் ஒர்க் இன் த பிஸ்னஸ், ஆல்வேஸ் ஒர்க் ஆன் த பிஸ்னஸ். ஸோ யூ ஹாவ் டு பி அ பிஸ்னஸ் ஓனர் அண்ட் நாட் அ பிஸ்னஸ் ஆப்பரேட்டர்னு என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவார். பிஸ்னஸ் ஆப்பரேட்டர்னா என்ன, எவ்ரி திங் நான் தான் வந்து பார்ப்பேன். கேஷாக நான் தான் பார்ப்பேன், அட்மினா நான் தான் பார்ப்பேன், ஹெச்ஆரா நான் தான் பார்ப்பேன், சேல்ஸா நான் தான் பார்ப்பேன். அப்போ வேறு யாருக்கு எதுக்கு டைம் இருக்கும்? யூ ஆர் ஒன்லி செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஸோ எம்ப்ளாய்டுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் என்ன வித்தியாசம்? எம்ப்ளாய்டுனா சேலரியாவது கிடைக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு சேலரியும் கிடைக்காது. ஸோ யூ ஹாவ் டு பி எ பிஸ்னஸ் ஓனர். பிஸ்னஸ் ஓனர்னா ஈகிள்ஸ் ஐ வியூ. எல்லா விஷயத்துலையும் போய் நம்ம மூக்கை நுழைச்சிட்டு இருக்க முடியாது. எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம போய் நம்மளோட இன்டர்வென்ஷனை கொடுத்து, ஜஸ்ட் கோச்சிங் அண்ட் லீடிங், தட் வில் பி கிரேட்.